தொடர்ச்சியாக மூன்று படங்கள் வந்து விஜய்க்கு சரியாக போகல. அப்படியே ஒருத்தர் உதவுறாரு, ஏதோ ஒரு வகையில் உதவுறாரு. முதல் உதவி சென்னைக்கு செய்யும் போது வந்து அவர் ஷூட்டிங்கில் இருந்தார் வெளியூரில். இல்லை இந்தியன் டூ வந்து அது வந்து மூணு பார்ட்டாக அந்த படத்தை வந்து பண்ணுறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நியூ இயர் எண்டுக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து 31st வந்து ஃபஸ்ட் லுக்கும் நியூ இயர் ஸ்பெஷலாக செகண்ட் லுக்கும் தளபதி அவரோட படத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? பார்த்தேன். அந்த ஆண்டின் இறுதியில் வந்து படத்தோட தலைப்பு அப்புறம் அதோட முதல் தோற்றத்தை வெளியிட்டு இருந்தாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட தலைப்பு கோட் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக படத்தோட தலைப்பு இதுதான் இதுதான் சொல்லிட்டு பலரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து நேற்று முந்தா நாள் அவங்க உறுதிப்படுத்தினாங்க. அதே போல் படத்தோட இரண்டாவது தோற்றம்ட்டு புத்தாண்டு அன்னைக்கு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இரண்டுமே வந்து நல்லா இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. அதில் குறைகள் இருக்குது, நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட பார்ப்பதற்கு பாசிட்டிவாக ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே சார். அதில் வந்து மெயினாக வந்து என்ன எது தரப்பு வந்து ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து கோட்டுன்னு வருது இல்லை சார். ஸோ அதை வந்து விஜய் வந்து ஆடு, ஸோ வெங்கட் பிரபு வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு விஜயை. லாஸ்ட்டு ஒரு படம் வந்து ஒழுங்காக போகலை, அந்த மாதிரியும் ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது என்ன தொடர்ச்சியாக மூன்று படங்கள் வந்து விஜய்க்கு சரியாக போகலை. சரியாக போகலைன்னா அவங்களா ஒரு கணக்கு சொல்கிறாங்க, அந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அவ்வளோ பெரிய வெற்றின்னு. ஆனால் பொதுவாக திரை ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து மூன்று படங்களுமே வந்து நிறைய விமர்சிக்கப்பட்டது, பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தது சமூக வலைதளங்களில். சரி, இந்த படமாவது வந்து நல்ல முறையில் எல்லாரும் கொண்டாடுற மாதிரியான ஒரு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது இந்த படத்தோட தலைப்பு அதே போல அந்த இரண்டு தோற்ற போஸ்டர்களில் இருக்கிற அந்த குறைகள் இதெல்லாம் வச்சு அவங்க இந்த படத்தை மட்டம் தட்டுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபுன்ற ஒரு மேக்கர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த படம் நல்லபடியாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போது அவர் வந்து படத்தில் வந்து ஷூட்டிங் போயிருந்தாலுமே வந்து இப்போது தூத்துக்குடி அந்த மாவட்டம்லாம் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்காக ஓடி போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் என்ன ஒரு கேள்வியாக சொல்கிறாங்கன்னா சென்னையிலையும் ஃப்ளட்டு வந்துச்சு, அவங்க வந்து மக்கள் இயக்கம் மூலமாக வந்து ஹெல்ப் பண்ண சொல்லிட்டாரு, தூத்துக்குடிக்கு மட்டும் ஏன் நேரடியாக போய் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க சார். இல்லை இதுக்கெல்லாம் இது எல்லாமே நம்ம கேள்வி கேட்டிருக்க முடியும். ஒருத்தர் உதவுறாரு, ஏதோ ஒரு வகையில் உதவுறாரு. முதல் உதவி சென்னைக்கு செய்யும் போது வந்து அவர் ஷூட்டிங்கில் இருந்தார் வெளியூரில், அதனால் வந்து அவரால் நேரடியாக வர முடியல. தன்னுடைய மக்கள் இயக்க தொண்டர்கள் அப்புறம் அதனுடைய பொறுப்பாளரான அந்த புசி ஆனந்து இவங்க மூலமாக வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அங்கே உதவி பண்ணாங்க. அடுத்து வந்து தூத்துக்குடியில் இதை விட இரண்டு மூன்று மடங்கு பெரிய வெள்ளம் வந்து மிகப்பெரிய துயரை மக்கள் அங்கே அனுபவித்தாங்க. அதில் நேரடியாக உதவணும்னு சொல்லிட்டு அவர் அது கூட எப்படின்னா அவர் விஜயகாந்தோட மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த தான் அவர் வந்தார். ஷூட்டிங்கை பிரேக் பண்ணிட்டு வந்தார். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டார் இல்லையா, இதையும் தன் கையால் கொடுக்கணும்னு நினச்சி வந்து அவர் தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த பகுதிகளுக்கு போய் மக்களுக்கு அவர் வந்து உதவி பண்ணார். இதை வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் எந்த வழியிலையாவது உதவணும்னு ஒரு மனசோட ஒருத்தர் எந்த வழியில் உதவினாலும் நம்ம வந்து அதை வரவேற்கணும். ஓகே சார். இப்போது இந்த பொங்கலுக்கு வந்து இப்போ கேப்டன் மில்லரும் அயலானு மட்டும்தான் சார் இது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது பொங்கலுக்கு ரஜினி சார் படம் வந்து வரதா இருந்துச்சு, அது என்ன சார் அது இன்னும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க? இல்லை அந்த படம் பொங்கலுக்கு வரல, அதனால தான் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. இல்லைன்னா ஏன்னா அது ரஜினிகாந்த் வந்து சிறப்பு தோற்றத்திலே நடிச்சிருந்தா கூட அது ஒரு ரஜினி படம்ன்ற பேர் அதுக்கு வந்துருச்சு. அதனால் அந்த படத்தை உரிய மரியாதையோட அதிக அரங்குகளில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணாக்கா அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் அந்த படத்தை நிப்பாட்டாங்க. அதே லைகா நிறுவனம், அந்த படத்தோட தயாரிப்பாளர் லைகா நிறுவனம் தங்களுடைய இன்னொரு படம் மிஷன் அப்படிங்கிற ஒரு படம், அருண் விஜய் படம், அதை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பொங்கலுக்கு வந்து கேப்டன் மில்லர், அயலான், அந்த மிஷன், அந்த படம். ஓகே சார். இப்போது கமல் சார் வந்து பிக்பாஸில் இருக்காரு, பட் அவருக்கு வந்து நிறைய நெகட்டிவ் நேம் அப்படி தான் வருது. பட் வந்து அவர் படத்துக்காக வந்து எந்த அப்டேட்டும் வர மாட்டேங்குது. இப்போ இந்தியன் டூ நடிச்சிட்ருக்காரு, மணிரத்னம் சார் கூட தக் லைஃப் பண்ணிகிட்ருக்காரு, இதோட அப்டேட்லாம் எதுவுமே வர மாட்டேங்குதே சார், ஏன் சார்? இல்லை இந்தியன் டூ வந்து அது வந்து மூணு பார்ட்டாக அந்த படத்தை வந்து பண்ணுறாங்க. முதல் பார்ட் வெளியாயிடுச்சு, 20 வருஷம் ஆகிடுச்சு. இப்போது இரண்டாவது பாகம் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த படம் அதோட முடிஞ்சிடும்னு பார்த்தா கமல்ஹாசனே சொல்கிறாரு அந்த படத்துக்கு இன்னொரு பாகம் மூன்றாவது பாகம் வெளிவரப்போகுதுன்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த படம் மொத்தமாக ஷூட்டிங்கை முடிச்சுட்டு
அந்த அந்த படத்தை இரண்டு பாகங்களாக வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்தியன் டூவோட ஒரு ஷெட்யூல் ரேப் அப் ஆயிருக்கு, அதாவது ஒரு ஷெட்யூல் முடிஞ்சதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ இன்னும் சில நாட்கள் ஷூட்டிங் இருக்குது. அது எதுக்காகனா அந்த மூன்றாவது பக்கத்துக்காக, அது முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தோட ரிலீஸ் எப்போ என்னங்கிற விவரங்களை எல்லாம் வந்து படக்குழு தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அதை இப்போ எதுவும் சொல்லலை. அந்த பக்கம் வந்து மணிரத்னத்தோட தக் லைஃப், அந்த படத்துலேயும் வந்து ஒரு கமல்ஹாசன் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது இன்னும் முக்கியமான எதுவுமே வந்து அதில் நடக்கலை. ஏதாவது ஒரு ஷெட்யூல் படப்பிடிப்பு முடிகிறது அல்லது அந்த மாதிரி எதுவும் நடக்காதனால தான் ஒன்றும் சொல்லலை. அநேகமாக வந்து இந்த ஒரு இந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு நல்ல நாளில் அதை பற்றிய அறிவிப்பு வரும் எதிர்பார்க்கலாம். சரிப்பா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட படமும் அஜித்தோட படமும் வந்து பொங்கலுக்கே கிளாஷ் ஆச்சு. இப்போ இந்த வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கே கூட கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்குது. சம்மருக்கு வருமா சார்? இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் மூன்று படங்கள், அதாவது ரஜினியோட வேட்டையன், விஜயோட கோட்டு அண்டு அஜித்தோட விடாமுயற்சி, இந்த மூன்று படங்களும் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே தேதியில் ஆரம்பிச்சிது. அதில் விஜய் படம் மட்டும் ஒரு நாள் முன்னாடியும் வேட்டையனும் விடாமுயற்சியும் அடுத்த நாள் வந்து படப்பிடிப்பை வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ படப்பிடிப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் முடிவடையும் இந்த மூன்று படங்களுக்கும். இந்த மூன்று படங்களில் இரண்டு லைகா நிறுவனத்தோட படங்கள். ஸோ ஏப்ரல் மே இந்த மாதத்துக்குள்ளே வந்து இந்த படங்கள் எல்லாமே தயாராகிடும். அப்போது எப்போ ரிலீஸ் ஆகுதுங்கிறது தான் இப்போ இதில் கேள்வியே. வேட்டையன் எப்போ ரிலீஸு, கோட் எப்போ ரிலீஸு, விடாமுயற்சி எப்போ ரிலீஸு, இந்த மூன்று படங்களும் ஒரே நேரத்தில் வெளியாவதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லது இது இந்த மூன்றில் இரண்டு படங்கள் மோதுவதற்கு கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி நடந்தால் நிறைய நஷ்டம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் திரையரங்க உரிமையாளருக்கும் தான். ஏன்னா வசூல் வந்து பெருசாக பாதிக்கும். அதனால் மூன்று படங்களையுமே தனித்தனியாக வெளியிடுவதற்கு தான் அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. இதில் எந்த படம் முதல்ல, எந்த படம் அதுக்கு அடுத்து, எந்த படம் அதுக்கு அடுத்துங்கிறது தான் கேள்வி. ஆனால் கிட்டத்தட்ட ஒரே சீசனில் இந்த மூன்று படங்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.